இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பொது காலம் 34 வாரம் வெள்ளிக்கிழமைக்கான வாசகங்கள். முதல் வாசகம், புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவேலி பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 20, இறைவசனங்கள் 1-4 மற்றும் 11-15, மேலும் அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1-2 முடிய. வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோளும் முரட்டுச் சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூலில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியன. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 21, உயிருள்ள இறை வார்த்தைகள் 29-33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஓமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்கள் கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள்
ஒளியவே மாட்டா. ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் உமது வார்த்தைகள் ஒருபோதும் ஒளியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்டு அனுபவிக்கிறோம். ஆண்டவரே இறைவா, எங்களுடைய துன்பமான வேளைகளில் உமது வார்த்தை ஆறுதல் தருகிறது. நாங்கள் தடுமாறக்கூடிய வேளைகளில் உமது வார்த்தை எங்கள் கால்களுக்கு விளக்காக மாறுகிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிலை தடுமாறி நிற்கின்ற போது உமது வார்த்தை வாழ்வதற்கு தேவையான உணவை தருகிறது. ஆண்டவரே இறைவா, நாங்கள் உமது வார்த்தையை என்றும் வாசிக்கவும் தியானிக்கவும் அதில் நிலைத்து வாழவும் அருள் தாரும். ஆமேன்.